இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலில் காண்டாக்ட் நம்பர் டெலிட் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை இப்படி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் எந்த ஒரு மொபைல் ஆப்புமே யூஸ் பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்து காண்டாக்ட் நம்பர் டெலிட் ஆகிட்டா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து என்னுடைய மொபைலில் வந்து காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நம்பரை வந்து டெலிட் பண்ணி ஷோ பண்ணுறேன். இப்போ அகமத்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து நான் டெலிட் பண்ணுறேன். இதை டெலிட் பண்ணிவிட்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகமத்துன்ற நம்பர் வந்து டெலிட் ஆகிடுச்சு, இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை. நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் என்ன இருக்கோ அது வந்து லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ண பிறகு சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மை காண்டாக்ட்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து வெப்சைட் ஷோ ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆயிருந்தால் டாப்லேயே பார்த்தீங்கன்னா லாகின் ஆனதுக்கான லோகோ வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் என்ன கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ அதை வந்து ப்ரௌசரில் லாகின் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய மொபைலில் இருக்க எல்லா காண்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா காண்டாக்ட் நம்பருமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பரை வந்து டெலீட் ஆனது ரெக்கவர் பண்ணுறதுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அன்டூ சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏழே பார்த்தீங்கன்னா கடைசி 30 நாட்கள் வரைக்கும் டெலீட் ஆன காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டெலீட் பண்ணி 30 நாட்களுக்குள்ளே இருந்தால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே இருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியாது. அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதற்கீழே வந்து 10 மினிட்ஸ், 1 ஹவர், எஸ்டர்டே, கஸ்டம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து 10 நிமிடத்துக்குள்ளே தான் டெலிட் பண்ணேன், அதனால் 10 மினிட்ஸ் அகோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அன்டூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். பாட்டம்லேயே ஒர்க்கிங்னு வரும். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா யுவர் காண்டாக்ட் லிஸ்ட் வில் பி ரீஸ்டோர்ட் பேக், அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு மறுபடியும் காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து ரெக்கவர் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து டெலிட் பண்ண காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். காண்டாக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அகமத்துன்ற நம்பர் தான் வந்து நான் ஏற்கனவே டெலிட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இந்த மெத்தடை பயன்படுத்தி 30 நாட்களில் உங்களுடைய மொபைலில் இருக்க காண்டாக்ட் நம்பர் டெலிட் ஆகிருந்தால் ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.